Hello my dear friends and families, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து கலர் பேப்பர் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். கலர் பேப்பரும் பிளஸ் கார்போர்டும் வந்து நம்ம கிராஃப்ட் பார்க்க போறோம். பெரிய ஒரு பேப்பர் ஒரு வால் ஹேங்கிங் அது தான் செய்ய போறோம். அதுக்கு ரெண்டு கார்போர்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பெரிய சைஸில் ஒன்று, அதுக்கப்புறம் அதோட அதுக்குள்ளே கொஞ்சம் இன்செர்ட் ஆகிற மாதிரி ஒரு குட்டி கார்போர்டு. நான் அது மூடி வச்சு பண்ணேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இது இருக்கும்ல காம்போஸ் இருக்கும்ல அதை வச்சு கூட நீங்கள் கரெக்டாக அப்படி சர்க்கிள் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டிக்கோங்க அந்த குட்டி சர்க்கிளில், அந்த பெரிய சைஸ் சர்க்கிளுக்கு மேலே. நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுருவோம். நம்ம வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு நம்ம சொன்னோம்ல லீவ்ஸ் மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு, அது வந்து செய்ய போகிறோம். இதுக்கு உங்கள்கிட்ட எத்தனை கலர்ஸ் இருந்தாலும் ஓகே. என்கிட்ட வந்து ஒரு நிறையா ஒரு ஏழு கலர் கிட்ட இருக்கும். இந்த லீவ்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். கீழே ஒரு குட்டியாக ஒரு குச்சி மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி வந்துக்கலாம். இல்லை சும்மாவே நம்ம ஃப்ளவருக்கெலாம் லீவ்ஸ் இல்லை பிளெயினாக அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து அதை நியூஸ் பேப்பரை செஞ்சு காமிச்சிருக்கேன். இது மாதிரி இந்த இருக்க எல்லா கலர்ஸையும் வச்சு இந்த லீவ்ஸ் செய்ய போகிறோம். ஓகேவா, நான் மொத்தம் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் தான் செஞ்சுருப்பேன். இதை வச்சு இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நான் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு சென்டரில் வைக்கிறதுக்காக ஒரு நல்ல லென்த்தியான பிளாக் ஷீட் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கணும். வெளியே நல்லா கட் பண்ணிடக்கூடாது. அதோட எண்டில் நின்றுன்னு குட்டி குட்டியாக லைன் லைனாக ரொம்ப லீனாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்க. குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். நிறைய ஃப்ளாஸ்க்லாம் இதை சென்டரில் செஞ்சு வைப்பாங்க. இது மாதிரி நடுவில் கரெக்டாகவே ஒரு நல்லா பார்க்க ரொம்ப எப்படி சொல்கிற கிராண்டான ஒரு லுக் இருக்குது. சிம்பிளாகவும் இருக்குது செய்கிறதுக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்க்க. அப்படியே அடுக்கடுக்காக ஒரு ரெயின்போ மாதிரி இருக்கேன். ரெயின்போ கலரில் செஞ்சுருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் சஃபுல்லாக செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு லைனாக பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லீவ் செய்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆணுச்சு. ஏன்னா நிறையா கலர்ஸ் நிறையா லீவ் செய்யப்படும்ல, அதனால் இந்த லீவ்ஸ் மட்டும்தான். இதை வந்து சிம்பிளாக இப்படி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சும்மா இருக்கும் போது செஞ்சுக்கோங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட் மொத்தம் ஒரு ரெண்டு பேப்பர் தேவைப்படுச்சு இந்த லீவ் செய்கிறதுக்காக. நான் கரெக்டாக பெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணேன். அதனால் இது நல்லா பெருசாக இருக்குது. இது நம்ம பின்னாடி டபுள் சைட் டேப் ஒட்டி உங்கள் வால் ஹேங் ஒட்டிக்கலாம். இல்லை பின்னாடி கயிறு கட்டி கூட ஆணியில் வந்து மாட்டிக்கலாம். அந்த இதை இந்த நான் பண்ணல அது மாதிரி தான் பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் மல்டிப்புளாக ரெயின் ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி அங்கனங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நான் வந்து பிங்க்கு ப்ளூ மாதிரி ஒட்டிக்கலாம். அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் ஒட்டிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோ தான் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.